இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பீட் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வாங்கியிருக்குங்க. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலர்ஸில் வந்து எடுத்துருக்கு. அதுபோக நான் வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுபோக ப்ரீடிங் வந்து ஒரு மூணு தடவைக்கிட்ட ப்ரீடிங்லாம் விட்டு அந்த குட்டிகள்லாம் எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. பீட் ஆஃபீஸ் ப்ரீடிங் வீடியோவும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து வரும் இனிமேல். ஸோ இது வந்து நான் ப்ரீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சா. ஸோ அதனால் ரீசெண்டாக வந்து ஒரு மூணு ப்ரீட் வந்து தனித்தனியாக வந்து வச்சு வந்து நீமோ கேண்டி ஃபுல் மூணு வந்து விட்டுருந்தேன். ஸோ அது நல்லா ப்ரீட் ஆகி கொஞ்சம் குட்டிகள்லாம் நல்லா வந்து வந்திருக்குங்க. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 70 மீன்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் எடுத்திருக்கோம். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் தான். ஸோ இது வந்து என்னென்ன மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ பீட் ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரம்ப்பும் வந்து கொஞ்சம் அந்த தடவை எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நான் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் இதுக்கு தனி செட்டப் வச்சு, இது வந்து எல்லோ கலரு, பார்க்க திடீர்னு கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. இது வந்து நம்ம செட்டப் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா சூப்பராக க்ரோத் ஆகும். அதுபோக இது வந்து ரெட் கலரு, இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா நம்ம செட்டப் தந்தோம் அப்படின்னா சன்லைட் வந்து படுறப்பனா நல்லா ரெட்டாகி வந்து வந்துடும். ஸோ நல்ல கலரேஷன்ஸ் வந்து வரும். இது வந்து வருது, பர்சனலாக வளர்க்கலாம்னு சொல்லி 10 பீஸ் எடுத்தேங்க. இதுனா வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து வரும். அதுக்கடுத்து ப்ளூ கலருங்க, இதுனா வந்து சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு 10 பீஸ் வந்து எடுத்திருக்குங்க. மொத்தம் வந்து ஒரு 3 வெரைட்டியான ஸ்டம்ப் வந்து எடுத்திருக்கோம். இதில் பிளாக்கு அதுக்கடுத்து நிறைய இருக்குது. இந்த ஒரு 3 மட்டும் எடுத்தேன். இதை வந்து நான் ஒரு இதில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாலும் சொல்லுங்கள், நம்ம போட்டு விட்டுலாம். அதுக்கடுத்து இது தாங்க ஃபைட்டர்ஸ் வந்தது. ஃபைட்டர்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னா, இது லோக்கல் ஃபைட்டர்ஸ். இது வந்து கலர் வந்து ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் வந்து இருக்கும். நல்லா பெரிய சைஸாகவே வந்திருக்குங்க. இது 50-60 அந்த ரேஞ்ச் வந்து வரும். அதுக்கடுத்து க்ரௌண்ட் டெயில் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். இது இண்டிவிஜுவலாகவும் நான் எல்லாத்தையும் காட்டுறேன். கொஞ்சம் புது வெரைட்டி கலர்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன். க்ரௌண்ட் டெயில் வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து 120 அந்த ரேஞ்சில் தருவோம். அதுக்கடுத்து ஃபுல் மூனுங்க மேலே, இது வந்து 150-120 எல்லா வெரைட்டிலையும் வந்து வருங்க. நல்ல ஒரு கலரேஷன்ஸில் வந்து வந்திருக்கோம். இது வந்து நான் வந்து தனியாக என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து எல்லாமே தாய்லாந்து வெரைட்டிஸுங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஃபீமேல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல் மூனோட ஃபீமேலுங்க. கலர் வந்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸ்லேயும் வந்திருக்கும், கோல்டன் கலர் கூட வந்திருக்கு. இதுவுமே கொஞ்சம் ரேட்டு கூட தான். நம்ம ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் வந்து பண்ணலாம். அது அடல்ட்டு எல்லாமே, செமி அடல்ட்டு கூட கிடையாது, எல்லாமே அடல்ட்டு சைஸு. நல்லா பெருசாக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். கலருமே அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியில் வந்துருக்குங்க. ஸோ இதையும் வந்து நான் இண்டிவிஜுவலாக வந்து கொஞ்சம் கலர்ஸ்னால் எடுத்து காட்டுறேன். அதுபோக வந்து இது வந்து பிளக் கார்டுங்க. பிளக் கார்டு டைப்பில் வந்து ஃபேன்சி பிளக் கார்டு. கலர் வந்து பயங்கரமாக வந்திருக்கும். அதுவும் பாருங்கள் சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க. இதில் வந்து ஃபுல் ரெட்டு, அதாவது ஒரு பயங்கர ரெட்டாக இருக்கும். ஸோ இது நார்மல் ரெட்டோட பயங்கர ரெட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேலக்ஸி, இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டியில் ஒயிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான். இது வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்குனா யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா வந்து ஒரு ஜெயண்ட் சைஸில் வந்து வந்திருக்கு, நல்ல சைஸ் இது. ஸோ இது தாங்க. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து நான் ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு பெஸ்ட்டாக உள்ளதுனா எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின க்ரௌண்ட் டெயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் என்னென்ன கலர்ஸ்னால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஃபுல் ரெட்டு வந்திருக்குங்க. ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி வந்து போட்டதுக்கு அடுத்து தான் பார்க்குறதுக்கு செமையாக வந்து இருக்கும். க்ரௌண்ட் டெயில் தனித்தனி இறக்கைகளாக இருந்துருக்குங்க, பார்க்குறதுக்கே இது நல்லா அழகாக இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து ஒயிட் வித்து பிங்க் வந்து கலந்துருக்குங்க. ஸோ இதனால் க்ரௌண்ட் டெயிலே கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து நல்லாயிருக்கு. அதுபோக இது வந்து ரெட்டு ப்ளூ கலந்து உள்ளது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். அதுபோக ஃபுல் ப்ளூங்க, இதுனால் முள்ளு முள்ளாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ஏன்னா டிஃப்ரெண்ட் இதில் வந்து இருக்கிறது எடுத்திருக்கோம். இதுவுமே ஃபுல் ப்ளூ தான், நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் பிளக் கார்டு வெரைட்டிஸு. அதுக்கடுத்து வந்து நம்ம நீமோ கேண்டி, அதாவது சாரி, பிளக் கார்டு வெரைட்டியில் வந்து ஃபேன்சி பிளக் கார்டு இது. இதோட குவாலிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பிளக் கார்டை பொறுத்த வரைக்குமே அதோட அழகே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிளக் கார்டே அதான். இந்த பிளக் கார்டு வந்து பாருங்கள், கலரு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அழகான ஒரு கலராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பெரிய சைஸ் தான் இது. அதுக்கடுத்து இந்த பிளக் கார்டை வந்து பாருங்கள், ஃபுல் ரெட்டுங்க. நல்லா ரெட்டுமே வந்து நல்ல டார்க்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, நல்ல டார்க்கு, சூப்பராக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. அதுக்கடுத்து
இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம நார்மல் பிங்க்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கலந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து மொத்தம் ஒரு 6 வெரைட்டி இருக்குங்க. இதுவுமே வந்து ஒயிட் வித் ரெட்டு சேர்ந்தது. ஸோ நல்லா அழகாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெரைட்டி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து பாருங்களேன், ரெட்டில் வந்து பிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா அது நீமோ கேண்டி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரேர் கலராக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இது வேறு ஏதோ லைனேஜில் வந்து வந்ததாக இருக்கும். ஏன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குதுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக ஒயிட்டு ஒன்று இருக்குதுங்க. ஒயிட்டு ஹெட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, அங்கங்கே டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. இது வந்து இதுவுமே வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டி. ஸோ இந்த கலரில் இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பீட் ஆஃபீஸை வந்து தனித்தனியாக ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. லோக்கல் பீட்டாவை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அது வந்து லோக்கல் பீட்டாவை பொறுத்த எல்லா கலர் சேம் கலராக, அதாவது இந்த மாதிரி ப்ளூ கலர் இந்த வெரைட்டி வரும், ப்ளூ ரெட் வித் ப்ளூ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆனால் வந்து நல்ல பெரிய சைஸாக வந்துருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து தான் ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ப்ளூ கலரு ரெட் கலரு அந்த மாதிரி வரும். இதில் மோஸ்ட்லி நிறையாது இந்த மாதிரியாக இதில் வந்து பீஸ் கிட்ட வந்து வச்சு அதுக்கடுத்து ஃபுல் மூலையில் வந்து காட்டுறேங்க. ஸோ இது வந்து தோடது கலர் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து பிங்க் வித் ரெட்டு, அதுக்கடுத்து இது வந்து ரெட்டு ஃபுல்லாகவே ரெட், அதாவது இருக்கிற மாதிரி. இது இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இது ஃபுல்லாட் கேஸ் சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் வந்து எல்லோ இருக்கும். ஸோ இது இது அதே தான், அதே டைப். இந்த நிறையா வந்து பாருங்கள் கலராக இருக்குது. எல்லோ கலரு, எல்லோ கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. செம கலராக இருக்கும். காப்பர் யாருமே ரேர் தான், எப்போயாவது தான் வரும் நம்மகிட்ட. அதுபோக கலர் கலரும் அதுபோக இது வந்து முன்னாடி காமிச்ச கலர் தான் கோல்டுங்க. கலர்ஸ் வரும் ஃபுல் கோல்டு பார்க்கறது. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், பீட் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை எல்லா வெரைட்டியும் எடுத்துருக்குங்க. கிரவுண்ட் டெய்லு, ஃபுல் மூணு, அது போக ஃபுல் மூன் ஃபீமேலு, அது போக வந்து பிளக் கார்டு, அது போக கிரவுண்ட் டெய்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து எடுத்துருக்கோம். சரி ஓகே, இதை வந்து அதை நம்ம தனியாக வந்து பவுலில் வந்து போட்டு பார்க்கும் போல வந்து இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பவுலில் தான் போய் போட போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சப்போஸ் வந்து உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருச்சு, எதுவும் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், வேணால் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. வெப்சைட் வந்து கூடி சீக்கிரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்களா, ஒரு 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நீங்கள் அதிலே வந்து நீங்கள் டைரெக்டாக போய் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் இது பண்ணோம். ஸோ அது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸில் தான் எல்லாமே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் போய் வந்து ஆர்டர் வந்து பண்ணி அப்படியே வந்து டைரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட் வந்து போடுற மாதிரி. சரி ஓகே, அது முடிஞ்சதுக்கு அடுத்து அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.